ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏனா எசேக்கியேல் 20 நினைக்கிறேன், நான் பார்த்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை நான் பார்த்து வச்சிட்டேன். அதுக்கு வேற ரூட்டு கிடையாது, வேற ரூட்டு. ஏன்னா அவர் ஒரு ரூட்டு தான் போடுவார், அவருக்கு பிளான் பி கிடையாது, பிளான் ஏ மட்டும் தான் உண்டு. நமக்கு தான் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி. மொத்தத்தில் போட்டு 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 அவருக்கு பிளான் பி கிடையாது. அதனால மாறா பக்கத்தில் வர்றது தெரிஞ்சு ஒரு மரத்தை வளர விட்டார். செய்தி மாறுது தெரியல. ஆமே, அவருக்கு பிளான் பி இருந்தா மாறா பக்கத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார். அவருக்கு பிளான் பி கிடையாது, பிளான் ஏ தான். அதனால தான் நீ சகிக்கிறத நான் அறிவேன். அவருக்கு தெரியும் மனுஷர் தலைமையில் ஏறி போறது. வெயிட் பண்ணு, நீ இதை இதை பார்த்ததும் ஒரு கர்ப்பவதியா இருக்கிற ஸ்திரீ பிள்ளை பெறும் காலம் வரைக்கும் துன்பப்படுறா. பிள்ளை பெற்ற பிறகு அந்த துன்பத்தை நினைக்கவே மாட்டாளாம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதே போலதாங்க தேவன் நடத்துகிற பாதை இன்று ஒருவேளை கண்ணீரா இருக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை ரேமா, ஏன் உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துறார், அவருக்கு பிளான் பி கிடையாது, அவருக்கு பிளான் பி கிடையாது. ஆமே. நேத்து ஒரு தம்பி இப்படி, உனக்கு என்ன வேலைக்கு போப்பா பிடிக்கும், எனக்கு இந்த ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும், நீ அதே பிடிச்சிட்டு இருக்காது, ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுக்கோன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். நமக்கு வந்து பிளான் பி, பிளான் சி எல்லாம் உண்டு, அவருக்கு பிளான் பி கிடையாது. ஒன்றே ஒன்று தான், அவ்வளோதான், இப்படி தான் உன்னை நான் வச்சுருக்கிறேன், இப்படி தான் நடத்துவேன், இதில் நீ நடந்து தான் ஆகணும். ஆனால் ஒரு கேரண்டி, நீ மாறாவை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஒரு மாறாவுக்கு 12 நீரூற்று, 70 பேரீட்சை மரம் ஒரு மாறாவுக்கு. அல்லேலூயா. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே, லோரே மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே, மகிமைப்படுத்துவே ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே, மகிமைப்படுத்துவே பவுல அழைக்கிறதுக்கு முன்னாடி அனனியாட்ட சொல்லிட்டார், அவன் நாமத்தின் மீது எவ்வளவு கஷ்டப்பட போறான் தெரியுமா. வேற ஆப்ஷனே இல்லையா, ஆப்ஷன் ஆயிரம் உனக்கு இதுதான். அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நியமிச்சிட்டாரு. எப்படிங்க நடக்கிறீங்க, அவர் போக்கையும் உருவாக்குகிறார். ஆமே. போக்கை தப்பித்துக் கொள்ளும், தாங்கவும் தப்பவும் போக்கையும் உருவாக்குகிறார். ஸோ இந்த பாதையில் நடக்கிறது, மலையிலேருந்து இறங்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவையில்லை, ஆனால் மலையில் ஏறுறதுக்கு எனர்ஜி தேவை அதிகம். யார் யாருக்கு எவ்வளோ கிருபை வேணுமோ அவ்வளோ கிருபையை கொடுக்குறா. ஆமே. உங்கள் பாதை கடினமாக இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை என்பது அதிகமாக இருக்கிறது, அதிகமாய் கிருபை, அதிகமான கிருபை. அதனால தான் பலவீனத்தை அதுக்கப்புறம் எடுத்துருங்கன்னு பவுல் கேட்கவே இல்லை. இந்த பலவீனம் இருக்கட்டும், அதில் உங்கள் பலன் விளங்கிட்டே இருக்கு, பூரணமாய் விளங்குது. எனக்கு ஒரு பலனை தந்தால் அது விளங்கும், ஆனால் பூரணமாக விளங்காது, எனக்கு ஒன்றுமே விளங்காது. ஆமேன். ஆனால் அவருடைய பலன் வந்து பூரணமாய் விளங்குது. திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில் நான் எது எது செய்ய முடியாதுன்னு நினச்சேனோ அதெல்லாம் செய்ய வச்சிட்டார், எதை எதை கடக்க முடியாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் கடக்க வச்சுட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும்
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.